ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முன்னார். நான் வந்து சென்னையில இருந்து தேனிக்கு வந்து தேனியில 2 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க எல்லாமே மேகமலை மத்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்க பாக்கலன்னா மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. இப்ப வந்து நான் தேனியில இருந்து முன்னார் கிளம்ப போறேன். முன்னார் ஒரு அடாரபிள் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் சவுத் இந்தியாங்க. வி மஸ்ட் விசிட் முன்னார். இப்ப வந்து நான் மண்டல் என்ற இடத்துல இருந்து டீ குடிச்சிட்டு கிளம்ப போறேன். தேனியில இருந்து முன்னார் 83 கிலோமீட்டர்ஸ், 2.5 hour ஜேர்னி. நம்ம வந்து கூகுள் மேப்பை ரெஃபர் பண்ணி போனா கொஞ்சம் லேட் ஆயிடும். ஸோ நேம் போர்டு ரெஃபர் பண்ணி போனா நம்ம ஏர்லியா கொஞ்சம் ரீச் ஆயிடலாம். விண்டோ வேர்க்கி பார்க்கும்போது அப்படியே கிரீனரியா இருக்குங்க. அப்படியே அந்த என்வரன்மெண்ட்டை ரசிச்சு போகும்போது அங்கங்க கொஞ்சம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சு. ரீசன்ட் மழைனால லேண்ட்ஸ்லைடா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து போங்க. இப்போ பாத்தீங்களா, ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸுங்க. அங்க வந்து மேகி நூடுல்ஸ் அப்புறமா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் வந்து அந்த மாதிரி நூடுல்ஸ் பிரெட் ஆம்லெட்டு சாப்பிட்டதே இல்லைங்க. நான் வந்து முன்னாருக்கு ரீச் ஆயிட்டு கிராண்ட் பிளாசா ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணும்போது நம்மளுக்கு கன்வீனியண்டா இருக்கணும். இப்போ நாங்க கிளம்ப போறது ஃபர்ஸ்ட் பிளேஸ், சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போறதுக்கு. சரின்னு கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்ல டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள கிளம்புனா நம்ம கூட 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்க நம்ம சேஃப்டிக்காக. ஸோ இன்கேஸ் எதனா அனிமல்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாத்துறதுன்ட்டு அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் கிளம்பிட்டேன். உள்ள ஒரு 5 kilometers அப் அண்ட் டவுன் நடக்கணும். உள்ள போறோம் 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 எதனா அனிமல்ஸ் தெரியும்ன்ட்டு எதுவுமே தெரியல. ஆனால் யானை சாணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் 2 days முன்னாடி யானை நடமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படியே உள்ள கிளம்புனா என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வாட்ச் டவர் இருந்துச்சு. சரி, மேலே ஏறி பார்த்தா எதனா அனிமல்ஸ் தெரியும்னு சொன்னாங்க. சரி, நானும் மேலே ஏற ஆனா ஒண்ணுமே அனிமல்ஸ் தெரியல. சரி எந்த அனிமல்ஸ் தெரியல. நான் கீழே இறங்கிட்டேன். இறங்கிட்டு அப்படியே நடந்து போகும்போது ஒரு ஓரத்துல ஆறு இருந்துச்சுங்க. ஆறை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நிக்கிற இடம் தான் கேரளா பார்டர். அந்த சைடு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு இந்த தண்ணியை பார்க்கறதுக்கு. ரொம்ப டீப்பா இல்ல, வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல மழை பெய்யல. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா கொஞ்சம் அங்க நேரத்துக்கு கொஞ்சம் போட்டோஷூட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போது சடனா ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பயந்துட்டேன். இப்ப பாத்தீங்களா, இந்த மரம் எவ்வளவு பெரிய மரம். இது வந்து காட்டு மாங்காய் மரங்க. இந்த மாங்காவை நம்ம சாப்பிடக்கூடாது. சரி, நான் அப்படியே ஆரோரமா நடந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம். வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அப்படியே கிளம்பும் போது நிறைய சைட் சீன் இருந்துச்சு, வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். முன்னால பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய 30 டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு, டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்ஸ். பட் நான் மெயினான இடத்துக்கு தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்படியே ஒரு நடந்து கொஞ்சம் ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு டீயை குடிச்சிட்டு வெதர் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி, அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே வந்து நிற்கும் போது அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. சரி, அங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு நான் இந்த டே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே நம்ம எங்கே போக போறதுன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க். இங்கே நான் அர்லி மார்னிங் ரீச் ஆயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண பஸ்ல தான் நம்ம போகணும். பீக் பாயிண்ட்டு கூப்பிட்டு போவாங்க, டாப் வியூ பாயிண்ட். அங்கே போகும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அமேசிங் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி, அங்கே கொஞ்சம் நேரம் வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம ரசிக்கலாம். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஷூட் கூட எடுக்கலாம். அப்புறமா ஒரு நம்ம ஒரு டாப் வியூ பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உள்ள ஒரு 2 kilometers அப் அண்ட் டவுன் நடக்கணுங்க. அப்படியே நடந்து போகும்போது நேச்சரை ரொம்ப ரசிக்கலாம். ஸோ நடந்து போகும்போது எதனா வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். நம்ம வந்து வரையாடை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஒரு ஆடு எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா வரையாடை பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது அங்கே ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுத்தோம். அங்கே மியூசியம் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அந்த மியூசியமில் கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்தோம், அனிமல்ஸ் பற்றி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆயிட்டோம். நான் இப்போ எரவிக்குளம் நேஷனல் பார்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்தது குந்தாலா டேம்ங்க. குந்தாலா டேம்ல நம்ம கார்ல ஓரமா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டேம்குள்ள நடந்துதான் போதும். வெறும் பைக் மட்டும் தான் அலோடு இருக்கு. ஸோ அப்படியே நடந்து போன ஒரு மழை ரோடெல்லாம் ரொம்ப சேரா இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து போய் அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன்.
நான் வந்து குந்தலா டேமை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளம்ப போறது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, ரோடு எல்லாமே ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கு, மோசமா இருக்கு. ஜீப்ஸ் கூட ஆஃபர் பண்றாங்க, பட் அமௌண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா கேட்கறாங்க, 2000 rupees. சரி வேண்டாண்டே, நாங்கள் எங்க கார்ல கிளம்பி ரீச் ஆயிட்டோம். ஒரு பாட்டிவா எங்க கூட வந்தாங்க கைட் பண்றதுக்கு, அவங்க கூட அப்படியே பேச்சுவார்த்தை நடத்துன்னு உள்ள போயின்னு இருக்கும்போது ஃபார்முக்கு ரீச் ஆயிட்டாங்க. இந்த ஃபார்மை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வரேன். பாத்தீங்களா, ஸ்ட்ராபெரிஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு ஆஃப் சீசனுங்க, அதனால ரொம்ப ஸ்ட்ராபெரிஸ் பார்க்க முடியல, பட் இருந்துச்சு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. அதை பறிச்சுட்டு அப்படியே வெளியில கிளம்பிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது ஐடல் பார்க்குக்கு போனா அங்க ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லை. ஸோ அங்க இந்த கிளம்பும் போது லேண்ட்ஸ்லைடு எல்லாம் இருக்கு. முன்னாள்ல எப்ப லேண்ட்ஸ்லைடு ஆகுதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்பெஷலி ரெய்னி சீசன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, see you in next video.